பிரான்சில் பெற்றோரின் கவனயீனம் வாகனத்திற்குள் உயிரிழந்த குழந்தை. பிரான்சில் தொழிலுக்கு செல்லும் அவசரத்தில் கார் ஒன்றின் உள்ளே தந்தையாரால் மறந்து கைவிடப்பட்ட 14 மாத ஆண் குழந்தை உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் பிரான்சின் தென்மேற்கு மாவட்டமான பிரெனே அட்லாண்டிக் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தொழில் இடத்திற்கு செல்லும் வழியில் காப்பகத்தில் சேர்ப்பதற்காக தனது குழந்தையை காரில் ஏற்றி சென்ற தந்தை பராமரிப்பகத்தில் குழந்தையை இறக்குவதற்கு மறந்தமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டது. அவர் நேரே பணியிடம் சென்றுள்ளார். அன்றைய தினம் குழந்தை பராமரிப்பகத்தில் சேர்க்கப்படவில்லை என்ற தகவல் தாயாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து குழந்தையை மறந்து தந்தையின் நினைவிற்கு வந்தது. அவர் நேரே பணியிடம் சென்றுள்ளார். அன்றைய தினம் குழந்தை பராமரிப்பகத்தில் சேர்க்கப்படவில்லை என்ற தகவல் தாயாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து குழந்தையை மறந்து காரினுள் கைவிட்டார் என்பது தந்தையின் நினைவிற்கு வந்தது. பெற்றோர்கள் பதறி எடுத்துக்கொண்டு கார் தரிப்பிடத்திற்கு சென்ற போது குழந்தையின் சடலத்தையே மீட்க முடிந்தது. வாகன தரிப்பிடத்தில் மூடிய காருக்குள் மாலை 5 மணி வரை பல மணி நேரம் அடைபட்டு கிடந்த குழந்தை கடும் வெப்பம் காரணமாக உயிரிழந்தது. மூச்சு திணறல் மற்றும் நீர் இழப்பு காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளது என்று பிரேத மருத்துவ பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு படையினர் பலத்த முயற்சிகள் மேற்கொண்டும் குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போனது. போலீசார் கொலை குற்றச்சாட்டின் பேரில் அந்த தந்தையை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தினால் அவர்கள் வசிக்கின்ற கிராமம் பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. பிரான்சில் குழந்தைகளும் வளர்ப்பு பிராணிகளும் இதுபோன்ற வாகனங்களுக்குள் மறந்து கைவிடப்படுகின்ற சம்பவங்கள் அடிக்கடி இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.